அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு உற்சாகம் டிவி ஒரே மாதத்தில் மூணு கிரகணங்கள் நடக்க இருக்கு இந்த கிரகணத்தால் எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் எப்படி எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற மாதிரி சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு சாப்பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் அன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முப்பது நாட்களில் மூணு கிரகங்கள் நிகழப்போகிறதால இந்த உலகம் முழுக்க பெரிய ஆபத்தை எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அச்சம் எல்லாருக்கிட்டேயும் இருக்குங்க கடந்த டிசம்பர் மாதத்தில் நிகழ்ந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற பெரிய நோய் வந்தது அதோடு இப்படியில் பலரும் சிக்கி உயிரிழந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடம் ஜனவரி மாதத்தில் ஒரு முதல் சந்திர கிரகணம் நடந்தது இந்த நிலையில் ஜூன் ஐந்தாம் தேதி தொடங்கி ஜூலை ஐந்தாம் தேதி வரைக்குள்ள சரியாக முப்பது நாட்களில் மூணு

மட்டு மொத்தமா ஆறு கிரகணங்கள் நிகழப் போகுதாம் இந்த இதில மூன்று கிரகணங்கள் முடிஞ்சிடுச்சு அடுத்ததா நாலாவதா நடக்க தான் இந்த முதல் சூரிய கிரகணம் இதில ரெண்டு சூரிய கிரகணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சூரிய கிரகணம் நடக்க இருக்கு இது இந்தியாவில் தெரியும்னு பலரும் சொல்றாங்க டிசம்பர் பதினாலாம் தேதி நிகழப் போறது தான் முழு சந்திர கிரகணமாம் இது இந்த வருடத்துடைய இரண்டாவது கிரகணம்னு சொல்லப்படுது இது இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஜனவரி மாதம் முதல் சந்திர கிரகணம் நடந்தது ஜூன் ஐந்தாம் தேதியும் சந்திர கிரகணம் நடந்தது நமக்கு தெரியும் அதே போல ஜூலை ஐந்தாம் தேதியும் நவம்பர் முப்பதாம் தேதியும் நிழல் சந்திர கிரகணங்கள் நடக்க இருக்குங்க இப்படி ஜூன் ஜூலை அதாவது முப்பது நாட்களுக்குள்ள மூணு கிரகணங்கள் நடக்குது ஒரு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் நடக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்றாங்க பல நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மாதிரி நடக்குமாம் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷமும் ஒரே மாதத்தில் மூணு கிரகணங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை மாதத்தில் இரண்டு பகுதி சூரிய கிரகணங்களும் ஒரு சந்திர கிரகணமும் நடந்திருக்கு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் முதல் பகுதி நேர சூரிய கிரகணம் ஏற்பட்டது அதே மாதிரி ஜூலை பதினாறாம் தேதி முழு சந்திர கிரகணமும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பகுதி சூரிய கிரகணமும் நடந்திருக்கு இதே போல தான் சரியாக இரநூத்தி இருபத்தி மூணு சந்திரமான மாதங்களுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு ஜூலை பதிமூணு இருபத்தி ஏழு மற்றும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதினு மூணு கிரகணங்கள் நடந்திருக்குங்க இதே போல் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபதுலையும் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஆறாம் ஆண்டில் மட்டும்தான் ஒரே மாதத்தில் மூணு கிரகணங்கள் அப்படிங்கிற ஆச்சரியமான நிகழ்வு நடக்க போகிறதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பகுதி சூரிய கிரகணம் நடக்கும் அதுக்கப்புறமா பதினாறாம் தேதி முழு சந்திர கிரகணமும் முப்பதாம் தேதி பகுதி சூரிய கிரகணமும் நடக்க இருக்குன்னு கணிச்சிருக்காங்க இப்படி ஒரே மாதத்தில் நடக்கிற மூணு கிரகணங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்பட்டாலும் இந்த கிரகணங்கள்னால சில பல ராசிகளுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க முக்கியமா சூரிய கிரகணத்தால பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த சூரிய கிரகணத்தால மேசராசிக்காரங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்குமாம் நினைத்தது நிறைவேறும்னு சொல்றாங்க லட்சியத்தை அடைவீங்களாம் குடும்ப உறுப்பினர்கள் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது அதே விருச்சிக ராசி நண்பர்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க உங்கள் மீது தேவையில்லாத தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க நிதி நிலைமை ரொம்பவே மோசமடையும் குடும்பத்திற்கு நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க பேச்சில் சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது எந்த வார்த்தை முன்னாடியும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க இதே போலதான் துலாம் ராசிக்காரங்க எந்த ஒப்பந்தத்துலேயும் புதிய முதலீடுகள்லேயும் கையெழுத்து போட வேண்டாம் உங்களுடைய நம்பிக்கைய சீர்குலைக்கிற வகையில சில சம்பவங்கள் நடக்கவும் வாய்ப்பு இருக்குங்க ஜூன் இருபத்தொன்னாம் தேதி நிகழப்போற சூரிய கிரகணம் மிதுன ராசியில நிகழப்போகுது இதனால மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது திடீர் இழப்புகள் கஷ்டங்கள் ஏற்படலாம் உடல் ரீதியான பிரச்சனைகளும் மன ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படுங்க உங்களுடைய மன உளைச்சல் அதிகரிக்கும் கன்னி ராசிக்காரங்க கிரகணம் நிகழும் காலத்தில் கவனமா இருக்கிறது நல்லது தினசரி உங்க வேலையில கவனமாக இருங்க தந்தை மகன் உறவுல சில சிக்கல்கள் வரலாம் எதையும் உணர்ச்சி யோசிக்காதீங்க ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துறது நல்லது ராசி அதிபதியாக கொண்ட கடக கடகராசிக்காரங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில் சூரிய கிரகணம் நடக்க இருக்குங்க பிரச்சனைகள் ஏற்படலாம் நரம்பு பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்படவும் வாய்ப்பு சில மாதங்களுக்கு உங்களுக்கு பண பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க இதனால நீங்க சேமிக்கிறத ஆரம்பிக்கலாம் இதே போல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வருமானம் இந்த மாதம் அதிகரிக்குதுங்க நிதி நிலைமை இருக்கும் காதலை செல்வதற்கான உகந்த நேரமாக இந்த நேரம் இல்லை பொறுமையாக இருக்கிறது நல்லது குருவ ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய உணர்ச்சிகள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே தேவையில்லாத பிரச்சனை கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இருவரும் பிரியும் நிலை கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது புதிதாக எந்த ஒரு முதலீடுகளையும் ஒப்பந்தங்களையும் த செய்ய வேண்டாம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்களாலையும் ப்ராப்ளம் வரலாம் đóng góp மீன ராசி நண்பர்களுக்கும் இதே கிரகணத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இது தவிர சொத்து விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க விற்கவோ வாங்கவோ முடிவு செய்யறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க மேல் உங்கள் பெரியவங்க கிட்ட இதை பற்றி பேசி முடிவெடுங்க ஆலோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா முடிவெடுக்கிறது நல்லது தீவிரமாக விசாரிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க யாருக்கு விற்க போகிறீங்களோ வாங்க போகிறீங்களோ அவங்கள பற்றி நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது நல்லது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி நண்பர்களே தண்ணீர் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் இதனால் தண்ணீர் தொடர்பான எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா யோசிங்க நீர்நிலைகளுக்கு போகிற மாதிரி இருந்தால் ரொம்பவே ஜாக்கிரதையாக போங்க உடலுக்கும் உயிருக்கும் கூட பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது இல்லைனா மருத்துவ செலவுகள் அதிகரிக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பராசி நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் மீது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க அவங்களுடைய படிப்புலேயும் உடல்நலையும் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது உணர்வு பூர்வமான முடிவுகள் எடுக்கிறத தவறுங்க காதலிப்பவங்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த கிரகணத்துடைய பாதிப்புல இருந்தும் கிரகண தோஷத்துல இருந்து விடுபடவும் பரிகார சாந்தி நிவர்த்தி செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க தவிர இந்த நேரத்தில் உறங்காமல் இருக்கிறது நல்லது நிகழும் முன்பு எந்த ஒரு நிலையிலையும் தண்ணீரையோ உணவுப் பொருட்களையோ வேக வைக்காதுங்க அரிசி மாதிரியான உணவு வகைகளில் தற்பிப்புள்ள போட்டு வைக்கிறது நல்லது இதனால் கிரக தோஷம் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம் தவிர வேறு என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாங்க கிரகணம் நிலங்கும் நேரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யறது ரொம்பவே நல்லது தகப்பனார் இல்லாதவங்க இந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்யலாம்னு சொல்லப்படுது இதன் மூலியமா அனைத்து தோஷங்களில் இருந்தும் விடுதலை பெறலாம் சூரிய கிரகணம் நடக்க போகிற நாளில் ரோஹிணி மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் சித்திரை சுவாதி அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரங்க கிரகண தோஷம் இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க இதனால் சாந்தி தோஷம் செய்கிறது ரொம்ப நல்லது அதாவது பரிகார சாந்தின்னு சொல்லப்படுற தோஷ நிவர்த்திக்கான பரிகாரத்தை மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க போகிறது ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த வருடத்துடைய ரெண்டாவது சூரிய கிரகணமான கேது கிரகஸ்த சூரிய கிரகணத்தை விட இதனுடைய பாதிப்புகளும் தாக்கமும் குறைவாக இருக்கும்னே சொல்கிறாங்க சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி தான் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபதுடைய ரெண்டாவது சூரிய கிரகணம் நடக்க இருக்குது திங்கட்கிழமை இரவு ஏழு முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு பனிரெண்டு வரைக்குமே இந்த ஒரு சூரிய கிரகணம் மூலம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு இந்த கிரகணம் ரொம்பவே பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் வெளியாக வெளியாயிருக்கு அது தவிர இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க போற சூரிய கிரகணம் அந்த அளவுக்கு ஆபத்தானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி நமக்கு தெரியும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கவும் எங்களோட அப்டேட் உங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி